ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்னரி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் இங்கே இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி 95% பக்கம் ஒர்க் முடிஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு கொஞ்சம் ஒர்க்கு தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே ஓப்பன் ஆகலாம் ஆகலாம். இதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிங் ரோடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த ரிங் ரோடு எங்கே வரப்போகுதுங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து 12 ஏக்கரில் ஒரு 10 ஏக்கர் மட்டும் இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. மீதி 2 ஏக்கர் வந்து ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக விட்டு வச்சுருக்காங்க. ஒரு 20 கோடி ரூபா செலவில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் உருவாகிட்டுருக்குங்க. அதே மாதிரி முதலப்பட்டி பைபாஸ் ரோட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புறவழி சாலை போடுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 25 கோடி செலவில் பண்ணிகிட்ருக்காங்க. அது கிட்டத்தட்ட முடிவு போகிற கண்டிஷனில் தான் இருக்குது அந்த ரோடு ஒர்க்கும். அந்த 1 கிலோமீட்டர் ரோட்டில் 800 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா புறவழி சாலையும், அங்கேருந்து 200 மீட்டர் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற அணுகுசாலையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்னென்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 to 60 பஸ் வந்து நிறுத்துறதுக்கான ஒரு இடமும், 57 கடைகளும், 2 ஹோட்டல் வரப்போகுது, 7 பேசஞ்சர் வெயிட்டிங் ரூம்ஸ் வரப்போகுது, 2 ஏடிஎம், அப்புறம் பார்த்திங்கன்னா 3 டாய்லெட்ஸு, 200 2-வீலர் பார்க்கிங், அதாவது 200 வண்டி 2-வீலர் நிறுத்துறதுக்கான ஸ்பேஸும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 60 கார், அதாவது 4-வீலர்ஸ் வந்து நிறுத்துறதுக்கான பார்க்கிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பஸ் ஸ்டாண்டில் இல்லாத ஃபெசிலிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வராங்க. அங்கே என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இங்கே பூர்த்தி பண்ணுறாங்க. அதே பார்த்திங்கன்னா, இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரிங் ரோடு வரப்போகுது. அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 194 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில். அந்த ரிங் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் நகரை சுற்றி வரப்போகுது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாமக்கல் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகாமல் எல்லாமே ரிங் ரோடை சுற்றி சுற்றி எல்லா வண்டியும் போய்க்கலாம். ஈரோடு சரி, திருச்சி சரி, அதேமாதிரி சேலத்துலேருந்து வரவங்களும் சரி, கரூர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோகனூர், இதெல்லாம் வந்து ரிங் ரோடை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா முதலப்பட்டி அந்த பஸ் ஸ்டாண்டுகிட்டருந்து மருவர்பட்டி, அப்புறம் விட்டமநாயக்கம்பட்டி, வீசானம், மேட்டாம்பாடி, ரெட்டிப்பட்டி, பொம்மசமுத்திரம், இதை தாண்டி திருச்சி ரோடில் ஜாயிண்டாகும். அப்புறம் திருச்சி ரோடு பைபாஸ்லேருந்து வசந்தபுரம், மகுரம்பட்டி, லத்துவாடி, தொட்டிப்பட்டி, அதை தாண்டி வள்ளியபுரத்தோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த ரிங் ரோடு கொண்டு வர போகிறாங்க. இந்த ரிங் ரோடு வந்து 4 ஸ்டேஜாக நடக்குங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது, இந்த மீதி 3 ஸ்டேஜ் இருக்குங்க. இந்த வீடியோ பற்றி இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.